Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. கோவையிலிருந்து தேனிக்கு பணிமாறுதல் கோரி வரும் போக்குவரத்து ஊழியர் ஒருவர் 6 மாத குழந்தையை போக்குவரத்து அமைச்சரின் காலில் வைத்து கோரியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரவீனிடம் கேட்கலாம். பிரவீன், போக்குவரத்து ஊழியருடைய இந்த கோரிக்கைக்கு அமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? ராதா, இன்று கோவை திருச்சி சாலையில் உள்ள சுங்கம் போக்குவரத்து பணிமனையில் குளிரூட்டப்பட்ட ஓய்வறையினை திறந்து வைத்தல் மற்றும் பணிக்காலத்தில் இறந்த பணியாளரின் வாரிசுகளுக்கு வாரிசு பணி மற்றும் இந்த போக்குவரத்து ஊழியர்களின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு குழந்தைகளுக்கு நன்மதிப்பு பெற்றவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் சிவசங்கர் கலந்து கொள்ள வந்திருந்தார். அந்த நிலையில் இவர் சான்றிதழ்களை வழங்கிக் கொண்டிருக்கும் போது தேனி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட ஓட்டுநர் ஒருவர், அதாவது அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒருவர், நீண்ட நாட்களாகவே தனக்கு பணிமாறுதல் கோரி வந்துள்ளார். அதாவது பெற்றோர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கும் சூழலில் 6 மாத குழந்தை ஒன்று இவருக்கு உள்ளது, 6 வருட குழந்தை ஒன்று உள்ளது. சமீபத்தில் இந்த ஒரு 6-7 மாதங்கள் இடைவெளியில் மனைவியும் இறந்துவிட்ட சூழலில் தனக்கு சொந்த ஊருக்கே பணிமாறுதல் வேண்டும் என கோரி இவர் மேடையிலேயே அமைச்சர் காலில் தனது 6 மாத குழந்தையை வைத்து தனது கோரிக்கையை வைத்துள்ளார். அதற்கு விரைந்து மற்றவர்களிடம் பேசி, மற்ற அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு தீர்வு காணப்படும் என கூறியுள்ளார். அவர் பேசிய போது ஓட்டுநர் அந்த கண்ணன் அவரு கூறியது போது என்ன சொன்னார் அப்படின்னா, தொடர்ந்து இது தொடர்பாக பொது மேலாளர்களிடம் நான் இது தொடர்பாக கோரிக்கை விடுத்து வந்தேன், ஆனால் எவ்வித ஒரு எனக்கான ஒரு தீர்வும் கிடைக்காத சூழலில்தான் இன்று அமைச்சரை நேரிலேயே பார்த்து குழந்தையை அவரது காலில் வைத்து மன்றாடி கோரியுள்ளேன், தக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் பணிமாறுதலுக்கான நடவடிக்கைகளை அதிகாரிகளிடம் பேசி தக்க தீர்வு காணப்படும் எனவும் கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். நன்றி பிரவீன் கூடுதல் தகவல்களுக்கு. Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli.